எல்லா புகழும் இறைவனுக்கு. அபு ஹுரைரா அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை கேட்குறாங்க, உங்களுடைய தவறுகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து, இறைவன் மன்னித்து, அதுக்கப்புறம் உங்களுடைய தகுதிகளை பெரிய அளவில் உயர்த்தக்கூடிய சில செயல்களை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபிகள்லாம் சொல்லுங்க இறை தூதரே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, மூணு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சிரமமான சூழ்நிலைகளிலும் அங்க தூய்மையை முழுமையாக செய்து, பாயிண்ட் நம்பர் ஒன், அதாவது ஒளி செய்து. அதுக்கப்புறம் பள்ளிவாசல்களை நோக்கி அதிகமாக காலடிகளை எடுத்து வைத்து செல்வதும். பள்ளிவாசல்களை நோக்கி தொழுகை செய்வது கடமையாக்கப்பட்டிருக்கு இல்லையா, அப்போ பள்ளிவாசல்களை நோக்கி அதிகமாக தொழுகையை நோக்கி காலடிகளை எடுத்து வைத்து செல்வதும், பாயிண்ட் டூ. அதுக்கப்புறம் ஒரு தொழுகைக்கு பின் அந்த தொழுகை முடிஞ்சிருச்சு, அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பதும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகான விஷயம்னு பாருங்கள். இந்த தொழுகையை நம்ம முடிச்சிட்டோம், இந்த கடமை முடிஞ்சிருச்சு, நீ அடுத்த தொழுகை எப்போ வரும் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி காத்திருந்து ஆவலாக ஆசையாக அந்த தொழுகைக்காக காத்திருக்கணுமா? இறைவனின் நினைப்பை தவிர இந்த உலகத்தில் எல்லாமே சபிக்கப்பட்டது அப்படிங்கிறத இதை உணரும் போது இன்னும் கூடுதலாக நம்மளால் யோசிக்க முடியுது. அதே மாதிரி குளிர்கால தொழுகை அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப அதிகமான வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் அறிவிக்கிறாங்க, பகலின் இரு முனைகளில் உள்ள ஃபஜ்ர் அசர், இந்த ரெண்டு குளிர்நேர தொழுகைகளை தொழுபவர் சொர்க்கத்தில் நுழைவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ரெண்டு நேரத்துலேயும் நீர் குளிர்ந்திருக்கும். அப்போ அந்த குளிர்ந்த நீரை பயன்படுத்தி ஒளி செய்து அதுக்கப்புறம் வந்து நம்ம தொழுகைக்கு போகிறதுல சைத்தான் நம்மளை நிறைய பலவீனப்படுத்துவான். ஆனால் அந்த குளிர்நேர தொழுகையில் அங்க தூய்மை செய்து தொழுகைக்கு நுழைபவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் அப்படின்னு. குளிர் நேர தொழுகையே எப்படி இருக்குது அப்படின்னா, குளிர்கால தொழுகை எப்படி இருக்கும், இப்போ மார்கழி மாதம், பனி பயங்கரமாக இருக்குது, அப்போ காலையில் ஒளி செஞ்சுட்டு நம்ம பள்ளிவாசலுக்கு ஓடணும், அப்போ இறைவன் நம்ம கொடுத்த கடமையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு பள்ளிவாசல் சென்று நான் ஃபஜ்ர் தொழுவேன் அப்படின்னு அந்த குளிர்காலத்தில் குளிர்நேர தொழுகையை செய்யணும் அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய அதிக நற்கூலிகள் உண்டு அப்படிங்கிற விஷயம் நபிகள் நாயகம் அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப குளிர் அப்படின்னா அவங்கள் கூடாரங்களில் தொழுது கொள்ளுங்கள்ங்கிற கருணையையும் இறைவன் நபிகளார் மூலமாக நமக்கு அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. குளிர்காலத்தில் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு அதிக கூலிகள் உண்டு, இறைவன் பாதுகாப்பவன், தொழுகையை நிலைநிறுத்த அவனிடமே கரம் ஏந்துவோம். ஆமீன்.